கல்வி வர்த்தகமயமாயிட்டது. அதுல ஒரு நோயை ஆங்கில அறிவென்று நினைக்கிறது. தம்பி சொன்னா அண்ணன் கோச்சிக்க, நான் கோச்சிக்க மாட்டேன், நாங்க ஆங்கிலத்தின் எதிரிகள் அல்ல, ஆங்கிலம் படிக்க கூடாது என்பது எங்கள் கொள்கையும் அல்ல, ஆங்கிலத்திலேயே படிக்க வேண்டாம். ஆங்கிலம் ஒரு பாடம் மொழியா இருப்பது என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எங்க தத்துவம் என்பது உலகத்தின் எம்மொழியும் தத்துவம், நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் மொழி தமிழ் தத்துவம், எங்கள் இனம் வாழ்வதற்கு. இவர் மொழி என்பது ஒரு கல்வி அல்ல, பேச்சு தொடர்பு இப்பாமேச்சு, அதுல ஒவ்வொரு தேசியத்தின் உயிர் முகம் முகவரி. இப்ப சீமான் யாரு, என்ன சாதி, என்ன மதம் தெரியல, ஆனா நான் யாரு, என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ், என்னை அடையாளப்படுத்துகிறது நான் தமிழன் என்று. என்னுடைய அடையாளம் மற்றவனுக்கு மொழி, தமிழர்கள் உயிர், தமிழ் ஒரு மொழி அல்ல, ஒரு வாழ்வியல், ஒரு பண்பாடு, அதுவே ஒரு கலாச்சாரம். என் தம்பி முத்துக்குமார் தான் தமிழ் உலகத்தின் மூத்த மொழி இல்லையா, அந்த தீவிரம் அப்பப்போது கால்கள் காண்பட்டு உட்காருங்க. அவன் தான் சொல்றான், பாரதி அவன்கிட்ட இருந்த தமிழுக்கு மதிப்படைத்துதான் அவனை கொள்வதற்கு எவன் எண்மையில வராம யானையில வந்துட்டாங்க எழுதான் தம்பி முத்துக்குமார். அதான் பாக்கணும், தமிழை நீங்க அப்படி கருதக்கூடாது. நீங்க பாருங்க, எங்கேயுமே இந்தி தாசன், இந்தி குமரன், மலையாள செல்வன், தெலுங்கு அழகன், இப்படிலாம் பேர் கிடையாது. ஆனா தமிழன், தமிழ் குமரன், தமிழ் அழகன், தமிழ் செல்வன், தமிழ் வேந்தன் என்று தன் பெயரோடு மொழியை இணைத்துக் கொண்டு வாழ்ந்தவன் தமிழ். நாங்க என்னமா, அதாவது அழகா சொல்றாரு ஐயா சுஜாதா அவர்கள், எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ்ல படிக்கிறதுக்கும் வெளிநாட்டுல போய் நீங்க வேலை பார்க்கறதுக்கும் தொடர்புடைய பழக்கிறாரிய. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற எந்த மொழி தெரியாதுன்னா, உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் கற்றுக்கொண்டு பாரு என்று சொல்ற. உண்மை, நீங்க எது கூட இப்படி இருக்க, வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க முடியாதோ, அது பண்ண முடியாதோ, அப்படி பண்ண முடியாது. கல்வி என்பதை தாய்மொழி தான் இருக்கணும், அதுதான் சிந்தனை மொழி. அண்ணன் காந்தியே சொல்றாரு, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல தாய்மொழி கல்வி, அதை கொடுக்காதான் தேசத்துறவு குற்றம்ங்கிறார். நீ ஏன் பிறக்கிற பிள்ளை தமிழ், தமிழ் பிள்ளைய பிறந்து அதை இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இன மாற்றம் செஞ்சிரு. நீ என்னதான் இங்கிலீஷ் பேச ஒன்று விளக்காங்க ஏற்றுக்கணும், பைத்தியக்காரன். நன்கு புரிந்து கொள்ளணும், நமக்கு ரொம்ப குழப்பம் இருக்கு, கருமாச்சிருக்கு. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்க, ஆங்கில சுவர் கூட எழுதிருக்கேன். ஆறு மாசத்தில் அழகாக சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுத்தரப்படுங்க. ஆறு மாசத்துல பேச பேசக்கூடிய ஒரு மொழியை எதுக்கு ஆயுள் கொடுத்து கற்றுக் கிடக்குற, எதுக்கு அறிவு கற்றுக்கிடக்குற, உனக்கு என்ன பிரச்சனை? ஏ, எங்க ஊர்ல ராம்நாதன் ஜிவேங்கிறதுலாம் பாதி பேர் பத்தாபத்தா இருக்கேன், இந்திய கற்றுக்கிட்ட வச்சிருந்தேன், பத்தாப்ப தோத்து போயிட்டேன், எவன்டா வேலை ஒன்று பண்ணா அரசு வேலை நிறுத்திட்டேன், போய் சேர்ந்துட்டேன். அங்க போன நரேந்திர மோடி கூட நல்லா இருந்து பேசுறான், பள்ளிக்கூடம் பேச போகாதவன் கூட படிக்காதவன் கூட அதெல்லாம் ஆங்கிலம் பேசுவான். காரணம் என்ன? அவன் தாய்மொழி. நீ என்னப்பா நீ இப்படி பேச்சுக்கிற, இயேசு பிறந்து 500 ஆண்டுகள் கழிச்சு தான்ப்பா ஆங்கிலம் வருது. இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கணம் ஒரு மொழி இலக்கியம் இலக்கணம் என்று வாழ்தென்றால் அது எவ்வளவு மூத்த மொழியா இருக்கணும் நீ நினைக்கிறேன். நீ என்ன, நீ இங்கிலீஷே ஓ மொழியில் இருந்து உருவான மொழியப்பா, அவனவன் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளையும் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் இல்லை என்றால் பல தேசியர்களுக்கு மொழி கிடையாது. அமெரிக்காவினுடைய அலெக்ஸ் குலியர் என்கிற பேராசிரியர், மொழியியல் ஆய்வறிஞர், மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது என்ன எழுதுறான், உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகனோ, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு ஜப்பானுக்கு
விவசாயம் வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களின் தாய்மொழியில் இருந்து பல கலை சொற்கள் உயிர் சொற்கள் வேர் சொற்கள் எடுத்து எங்கள் தாய்மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று நான் சொல்ல. ஐயா ஜப்பானிய மொழியில் ஆயிரம் அறிஞர் சுஷ்மா சொல்றான், உனக்கிட்ட பேசணும் இருந்தா உனக்கிட்ட மதம் மாற்றணும் இருந்தா யாரு கால்வன் போப்பு ஜியு போப்பு ஜோசப் எஸ்கிங்கிற வீரமாமுனிவர் வந்தான் தமிழை கத்துக்கிட்டான். தேவைன்னா அவங்க கிட்ட வரட்டும்.